மிகவும் ஒரு பெரிய காற்று அவர்களுக்கு எதிர்கொண்டிருந்தது. செத்து போக தான் போறோம், நமக்கு இன்று பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை என்ற அளவிற்கு வந்து விட்டார்கள். All they believed to be saved was destroyed. அவர்களுக்கு ஏற்பட்டது. விசுவாசித்த பொழுது, நம்பின பொழுது அவர்களுடைய ஜீவன் தப்ப அங்கு பிழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். When they believed the word of God, they all were saved. கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளவு பவர், வல்லமை இருந்தது. There was a strong power in the word of God. 276 நபர்களும் தப்பி பிழைத்தார்கள். 276 people were saved. கர்த்தர் உங்களை தப்பி பிழைக்க செய்வார். உங்களுக்கு பிராண சேதம் எதுவும் வராது. There won't be any danger to our life. கர்த்தருடைய வார்த்தை நம்பும்போது உங்களுடைய குடும்பம் தப்பி பிழைக்கும். When you believe the word of the God, your family will be saved. சீமோன் பேதுரு என்ன செய்கிறார்? அங்க மீன் பிடிக்க செல்றாங்க. Simon and the fellow people were catching fish. ராமுழுவதும் மீன், அவர்கள் மீன் பிடிக்க வலைகளை போட்டு ஒரு மீனும் அகப்படவில்லை. They worked for the whole night, but they did not catch any of the fish. When they listened to the word of the Lord and they cast down the nets, they got lot of fishes in their nets. என்னுடைய விசுவாசம் கூட குறைந்து போயிற்று என்று ஒருவேளை நீங்க சொல்லலாம். You might also say that all my belief is destroyed. எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறீங்க, அந்த காரியத்தில் அற்புதத்தை காண செய்வார். You might be waiting for a miracle. In that such thing, the Lord will do a great miracle. நம்பும்போது இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றிக்கு ரகசியம். When we believe the word of the Lord, this is the secret for our blessing.